சார் வணக்கம் சார். சார், அண்ணாமலை சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறாரு. முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு சிறந்த இந்துத்துவவாதி, அந்த சித்தாந்தங்களை ஈர்ப்பு கொண்டவர், அதனால மதமாற்ற தடை சட்டத்தெல்லாம் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு திராவிட இயக்கத்தின் ஒரு மிக முக்கிய தலைவராக விளங்கியவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். உங்களுக்கு நல்ல வரலாறு தெரியும், அதிமுக வரலாறு, செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வரலாறுலாம் தெரியும். நீங்கள் சொல்லுங்கள், அவங்க இந்துத்துவவாதியா? எதை வச்சுட்டு அவங்க சொல்கிறாங்கன்னா, கர சேவைக்கு வந்து செங்கல்லாம் அமைச்சாங்க, இங்கிருந்து அந்த அதுக்கு ஆட்களையெல்லாம் அமைச்சாங்க. அன்னைக்கு வந்து அத்வானி வந்து அங்கே மேலே பெருசாக உட்காந்துருந்தார். அவர் இப்போ ஏறத்தாழ பிரைம் மினிஸ்டர் மாதிரி இருந்துட்டு அவர் சொன்னதை போது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சீஃப் மினிஸ்டர் பண்ணல அவங்க அமைச்சாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு வந்து அந்த பக்தி இதெல்லாம் இருந்தது. சரி, ராமர் கோயில் கட்டுறாங்க, ஒரு ஐயங்கார் பொம்மல அதுக்கு வைஷ்ணவத்தை சேர்ந்த ஒரு அவதார புருஷருக்கு கோயில் கட்டுறதுக்கு அவங்க அமைச்சதில் அதை வச்சுக்கிட்டு அவங்கள இந்துத்துவான்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா அவங்க வந்து பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டை 50% இருந்தது வந்து 65% மாற்றினாங்க. அதுவே சனாதனத்துக்கு எகெயின்ஸ்ட், இந்துத்துவக்கு எகெயின்ஸ்ட். பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் சலுகை கொடுக்கறத வந்து 65% உயர்த்தினதுக்கப்புறம் அவங்கள எப்படி இந்துத்துவான்னு சொல்ல முடியும்? அதுலேயே அடிபட்டு போகுது. அதை விட எல்லாத்த விட என்ன முக்கியம்னா, காஞ்சி மடம் பல்வேறு வகையான மர்மங்களுக்கு இடம்பெற்ற அந்த மடம், சங்கராச்சாரியின் பேர் வச்சுக்கிட்டு சுற்றுனாங்க. அந்த கூட்டம் சங்கராச்சாரியர் கிடையாது, அவங்க ஆதிசங்கருக்கு அவங்களுக்கு தொடர்பே கிடையாது, இவங்களா பேர் வச்சுக்கிட்டது சங்கராச்சாரியர். அந்த கூட்டம் கொலகார கூட்டம் நிச்சு. சங்கர்ராமனுடைய கொலை வழக்கு ஜெயந்திரர் தான் அந்த கொலையை பண்ணாருன்னு சொல்லி ஜெயிலில் தெளிச்சு அன்னைக்காரே அனந்தான். இந்திய மலைக்கு கீழே இந்துத்துவாவுக்கு அடையாள சின்னமாக இருந்த ஐகானிக்க சிம்பலாக இருந்த காஞ்சி படம் ஒரு கொலகார கூட்டம்னு பண்ணது ஜெயலலிதா. அவங்கள வந்து இந்துத்துவாவுக்கு ஆதரவுன்னு அண்ணாமலை சொல்கிறாருன்னா, அண்ணாமலை அவர் ஏற்கனவே ஒரு அறவேக்காடு, அந்த அறவேக்காட்டு தளத்தை அவர் காட்டியிருக்காரு, அவ்வளோதான். வேற என்ன ஆதரவு அவர் வச்சிருக்காரு? எந்த ஆதாரத்தை வச்சு சொல்கிறார்? கரசவிக்கு செங்கல் அமைச்சதுனால சொல்கிறாரு. அதை தவிர வேறு என்ன இருக்குது? மிச்சம் எல்லாமே அந்த அம்மா எகெயின்ஸ்ட் அந்த போய் நின்றுச்சு நினைச்சு. அது போக சிறு சிறு தெய்வங்களுக்கு பலி கொடுக்கறதெல்லாம் தடுக்கிறதுக்கான சட்டத்தை கொடுத்துச்சு. அப்புறம் அது வந்து மக்கள் எதிர்ப்பு தெரிஞ்சோன்னு அதை நிறுத்திச்சு. இதெல்லாம் கூட இந்துத்துவாக்கு எதிர்ப்பான விஷயங்கள் தானே. அப்படி இருக்கும் அவங்கள போய் இந்துத்துவம் எப்படி நீங்க சொல்றீங்க? அதனால அவர் ஆசையை தீர்த்துக்கிறாரு. எனக்கு என்னமோ அவர் வந்து அதிமுகவில் சேரப்போறாருன்னு எனக்கு அங்க முடிஞ்சு போச்சு. சரி, இதில் வர்றதுக்கு எதாவது வழி சான்ஸ் இருக்குதா? இப்படிலாம் பேசி கேசி உள்ளே வரலாமான்னு பார்க்கறதுக்கு. ஆனால் அவங்க நேற்று கூட ஒரு இதில் பங்கெடுத்துக்கிட்ட போது அந்த கட்சியை சேர்ந்தவங்க சொன்னாங்க, ஜெயலலிதா ஒரு ஊழல் பெயர் வழின்னு சொல்லிவிட்டு எந்த தைரியத்தில் வந்து இதை ஜெயலலிதா வந்து இப்படி சொல்கிறேன்னு. அதுமாதிரி அவர் என்னென்னவோ இஷ்டத்துக்கு கதையெல்லாம் பேசியிருக்கிறாரு. அதையெல்லாம் சொல்லிவிட்டு அதிமுகவில் வந்து சேர்றான்னு அவர் ட்ரை பண்ணுறாரு, முயற்சி எடுக்கிறார். என்னை சேர்த்திக்க பாருங்கள், இங்கே என்ன அனாதை ஆக்கி விட்டாங்க, இந்த கட்சியில் எனக்கு போனி ஆகல, கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறீங்களாங்கிறதுக்கான இந்த மாதிரி தகவல்லாம் விட்டு பார்க்குறாரு. சான்ஸ் பார்க்கணும். ஜெயலலிதா அவர்கள் இந்த கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தெல்லாம் கொண்டு வந்ததா சொல்கிறாங்க, அந்த டைமில் என்ன சார் நடந்தது? கட்டாய மதமாற்றங்கிறது வந்து அன்னைக்கு வந்து பல கேரளாவில் வந்து பெருசாக நடந்துட்டு பல பேர் முஸ்லீம் மதத்துக்கு மாறினாங்க. மலப்புறங்கிற ஒரு மாவட்டமே அப்படியே இந்துக்களாக இருந்தவங்க அத்தனை பேர் முஸ்லீமாக மாறினாங்க. அந்த அளவுக்கு அந்த அன்னைக்கு மதமாற்றம் தீவிரமாக நடந்துக்கிட்டு இருந்தது. அதில் என்ன கொடுமைன்னாக்கா, ஒரு கிறிஸ்தவனும் ஒரு முஸ்லீமும் ஒரு வேற மதத்துக்காரனும் இந்துவா எவனுமே மாறும். இந்து மதத்தில் இருந்தால் அத்தனை பேர் வெளியே போனோம், அதுவே ஒரு கேவலம். அதை தான் நாங்கள் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம். எங்கள் போட்டுற திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க சொல்றதே, யாராவது இந்து மதத்துக்கு வந்திருக்கேன்னா பார்த்தியான்னு கேட்டோம். அவ்வளோ கேவலமான மதம். இப்போ அது மாதிரி சட்டம் போட்டு தான் எல்லாத்தையும் இந்துக்களாக வச்சிருக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு. இந்துக்களே இல்லைங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. ஒரு தடவை என்னாச்சுன்னா, எம்ஜிஆர் வந்து ஜீசஸ்ங்கிற படத்தில் அவர் ஜீசஸாக நடிக்கிறதுக்கு தாமஸுங்கிற ஒரு ப்ரொடியூசர் ஜீசஸ்ன்னு படம் எடுத்தார். எம்ஜிஆர் வந்து ஜீசஸாக நடிக்கிறார், மேக்கப் எல்லாம் போட்டு ஸ்டில்ஸ் எல்லாம் வெளியே வந்துருச்சு. ஒரு 2-3000 கூட படம் எடுத்துட்டாங்க. அப்போது காஞ்சி சங்கராச்சார் பெரியவர் சந்திரசேகர சாமி அவர் வந்து எங்கள் அண்ணனை தான் கூப்பிட்டார், மடத்துக்கு வர சொல்லி கூப்பிட்டாரு. கூப்பிட்டு ஏற்கனவே இந்து மதத்தை விட்டு எல்லாம் வெளியே போயிட்டுருக்காங்க, எம்ஜிஆர் இன்னைக்கு வந்து மக்களுடைய செல்வாக்கு மிக அதிகமாக உள்ள ஆள்,
இவர் வந்து ஜீசஸ் நடிச்சாருன்னா ஒன்று ரெண்டு இருக்கிற இந்து மாத்திரம் போயிடுவான். அவர்கிட்ட தயவு செய்து நான் கேட்டுக்கிட்டேன்னு சொல்லி அப்படின்னப்போ எம்ஜிஆர் அதை கேட்டுக்கிட்டு அந்த படத்தில் நடிக்க மாட்டார். ஒருவேளை அந்த படமெல்லாம் வந்திருந்ததுன்னா இன்னைக்கு இந்து இந்துவாங்க இந்துங்கிற ஒரு பேரை தமிழ்நாட்டில் இருந்திருப்பாங்கிறது சந்தேகம். அத்தனப்போ அவள் எம்ஜிஆர் ரசிகர்னு கிறிஸ்தவன் மாதிரி அந்த அளவுக்கு அது போயிட்டு அது ஏன்னா இந்து மதத்தில் இருக்கிற பல கோளாறுகளுமே குலத்துக்கு ஒரு நீதி பாப்பா எதை வேணாலும் பண்ணலாம். நீ மற்ற ஒரு சின்ன குற்றத்துக்கு கூட அவனை கொலை பண்ணலாம் மற்ற பிற்படுத்தப்பட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல்வேறு வகையான மனிதர்களே மிருகத்துக்கு இணையாக கொண்டு போயிட்டாங்கல்ல. பிராமணர்களை தவிர மச்ச யாருமே அவன் இந்துவாக இருக்கிறதுக்கு வழி இல்லைங்கிற அளவுக்கு அது போயிட்டு இருந்தது. அதனால தான் எல்லாரும் வெளியே போகிறாங்க. இப்போ நாங்கள்லாம் வந்து திராவிட இயக்கத்தில் ஏன் உள்ள வந்தோம், நான் கோயில் கட்டுவேன் ஏன் செலவில் கோயில் கட்டுவேன் ஆனால் கோயிலுக்குள்ளார நான் போக முடியாது. அப்புறம் நான் எப்படி இந்து, என் கோயிலுக்குள்ளார நானே போக முடியாது, அப்புறம் நான் என்னத்துக்கு இந்துவாக இருக்கணும். இப்போ வேளாங்கண்ணி கோயில் இருக்குது, இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் அத்தனை பேரும் போய் கும்பிடுறாங்க. இந்துக்களில் வந்து பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது ஏதாவது கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்களை போகிறவங்க வேளாங்கண்ணி அம்மை அதை அன்னையை வந்து என்ன பேர் வச்சுக்கிறாங்கன்னா வேல்கண்ணி அம்மைன்னு வச்சுக்கிட்டாங்க. முருகனுக்கு இதானவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வச்சு அவங்க கும்பிடுறாங்க. வேல்கண்ணிங்கிறது தான் வேளாங்கண்ணி அம்மாச்சு அப்படிங்கிறோம். இதெல்லாம் வந்து சொல்லிட்டு எப்படி சமாதானப்படுத்திக்கிட்டு போய் கும்பிட போகிறாங்க. இப்போ நான் சர்ச்சுக்கு போனாக்கா எந்த ஒரு ஃபாதரும் வந்து நீ கிறிஸ்தவன் எல்லாம் உள்ளே வரக்கூடாதுன்னு எந்த ஃபாதரும் சொல்கிறதுங்க. நாகூர் தர்காவுக்கு போனாக்கா எந்த முஸ்லீம் வந்து நீ உள்ளே வராதுன்னு என்னை தடுக்கிறது இல்லை. நான் போய் பாத்தியா ஓதி இதை ஊது ஊத்தி காட்டிட்டு வர்றேன். வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு எந்த சர்ச்சுக்கு போனாலும் சாத்தம் சர்ச்சுக்கெல்லாம் போனாக்கா போய் அங்கே இருக்கிற மேரி சிலையை தொட்டு கும்பிட்டு கண்டை ஒத்திக்கிட்டு வர்றேன். அங்கே வச்சுருக்கிற இதை தண்ணி இது பண்ணுறேன். அவங்க கொடுக்குற அப்பத்தையும் வாங்கி சாப்பிட்டு வர்றேன். யார் என்னன்னு பார்க்கறது இல்லை, எல்லாத்தையும் சம்பவமாக மனிதர்களை சம்பாதிக்கிறாங்க. அதனால் இந்துவாக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து கட்டாயப்படுத்த வேண்டியிருக்குது. அதுவே உங்களுக்கு ஒரு கேவலம் இல்லையா? கட்டாய மதமாற்ற தடை சட்டங்கிறத வந்து இந்து மதத்தை அவமானப்படுத்துறதுக்காக கொண்டு வந்த சட்டம் தான். அதை விட வேற என்ன வெக்கக்கேடு என்ன இருக்குது இந்து மதத்துக்கு? அவ்வளோதான் சொல்லுவாங்க, வெக்கக்கேடு. மதத்தை விட்டு ஓடுறான் இல்லை. மறுபடியும் ஜெயலலிதா அம்மா அந்த மதத்தை சட்டத்தை எடுத்துருச்சு, புரிஞ்சுக்கிட்டாங்க. சில விஷயங்கள் எல்லாம் எம்ஜிஆர் அது ஒரு வேலை பண்ணார். இடஒதுக்கீட்டில் வந்து வருமானத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு இருந்தார். அப்போ நாடாளுமன்ற தேர்தல் வந்து எங்கள் அண்ணா அந்த சமயத்தில் பணமர்த்தப்பட்டு இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு இடைத்தேர்தல் நடந்தது. எங்கள் அண்ணன் அவர் அதை தான் நின்னார். பணமர்த்தப்பட்டியில் எம்எல்ஏக்கு நின்றார். நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. இடஒதுக்கீடு வருமானத்தின் அடிப்படையில் கொண்டு வந்தார். மது விலக்கை வந்து தீவிரப்படுத்தினார். ரெண்டும் சேர்ந்து அவரை காலி பண்ணிச்சு. ரெண்டே ரெண்டு இடம் மிச்சம் எல்லாம் இடத்துக்கு தோத்தார். வாஷ் அவுட் ஆனார். நல்ல காலத்துக்கு எம்எல்ஏவாக வந்து எங்கள் அண்ணன் தப்பிச்சார். 250 ஓட்டு தப்பிச்சார். கடைசி நிமிஷத்தில் வந்து வெற்றி பெற்றான்னு சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு. தப்பிச்சு புடைச்சார். உடனே அந்த இடஒதுக்கீடு வந்து வருமானத்துக்கு அடிப்படை கிடையாது, ஜாதி அடிப்படையில் தான். உடனே மாற்றிட்டார். மது விளக்கையும் கடையெல்லாம் அவரே திறந்துட்டார். அப்படிதான் போச்சு. ஆக அவங்க எல்லாம் வந்து இந்துத்துவாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு போன போது அவங்களுக்கு உடுந்த அடி, உடனே அவங்க இந்துத்துவா விட்டு வெளியே ஓடிட்டாங்க. இப்ப அண்ணாமலை இப்படி எல்லாம் சொல்றது வந்து அவருக்கு அவருக்கு வர்றாரு தெரியாத ஆசாமி. அவர்கிட்ட போய் என்னத்த சொல்றது? ஜெயலலிதா அம்மா ஒரு பிராமணா இருந்தாலும் எப்படி சார் அந்த திராவிட இயக்கத்தோட ரொம்ப ஒத்து போயிருந்தாங்க? அவங்க பிராமணர்னு நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்க அவங்க அப்படி காட்டுக்கிட்டது யாருக்கு என்னன்னு தெரியும். அந்த மூணு வேளையும் நான்வெஜ் வெஜிடேரியன் சாப்பிட்ட ஆடு எல்லா மாமிசத்தையும் சாப்பிட்டுச்சு. பட் மூட நம்பிக்கை எல்லாம் எதிர்த்து எல்லாம் எதிர்த்தாங்களா? விரதம் இருக்கும். அந்த மூட நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தாங்க அந்த கேரள நம்பூதிரி பேச்சை கேட்டுக்கிட்டு தானுங்களே கோயின் மேரிஸ் காலேஜ் இடிக்கிறதும் கடற்கரையில இருந்து புகாரி ஹோட்டல்ல இருந்து அத்தனையும் இடிச்சு சீரணி இறங்குறது அத்தனையும் இடிச்சு ஃபிஷரிஸ் அந்த அக்வேரியம் ஒரு அருமையான அக்வேரியம் ஃபிஷ் அக்வேரியம் இருந்து எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிச்சு இல்லை. கண்ணகி சிலையெல்லாம் எடுத்துச்சு இல்லை. கடற்கரையில் இருக்கிற சிலைகள் எல்லாம் எடுக்கிறதுக்கெல்லாம் முடிவு பண்ணிச்சு. எவனோ ஒரு கேரளாக்காரன் சொன்னாங்க. அந்த நம்பூதிரி பேச்சை கேட்டுக்கிட்டு தான் ஒரு பெரிய லட்சக்கணக்கான கோடி கணக்கில் பணம் செலவு பண்ணி யாருக்கா ஒரு கல்யாணம் பண்ணினா அவனுக்கு பேடை எல்லாம் தீரும்னு சொன்னதுக்காக தான் அந்த சசிகலாவோட சொந்தக்காரன் சுதாகரன் யாரோ ஒருத்தனுக்கு கடற்கரை ஓரத்தில் தான் கல்யாணம் பண்ணிடுச்சு அப்படின்றது அவன் சொன்ன உடனே அத்தனை கல்யாண மண்டபம் இருக்கும்போது ஒரு கடற்கரை ஓரத்தில் பட்ட பக்கத்தில் ஒரு பெரிய பந்தலை போட்டு அப்போ சொன்ன பேச்சலாம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த அட்ரஸ் இல்லாமல் தோத்துச்சு. அந்த அளவுக்கு மட்டும் நம்பிக்கை இருந்தது.
அந்த அளவுக்கு முடியல. சட்டப்பேரவையில ஏதோ நான் ஒரு திராவிட பெண் அப்படின்லாம் திராவிட பெண்ணு சொல்ல, நான் ஒரு பாப்பா தீர்ந்துச்சு அதை சொல்லிச்சு சொல்லிச்சு. அதெல்லாம் வந்து சில விஷயங்கள்ல வந்து நான் அப்படித்தான் இருப்பேன், நான் அப்படிதான் இருப்பேன். ஆனா பல்வேறு வகையில பாத்தீங்கன்னாக்கா வந்து எதுக்கும் தாழ்ந்து எல்லாம் போயிருக்க மாட்டேன். அடி உடனே செட்டில் ஆயிடுச்சு, அடி உடனே செட்டில். அது அந்த கண்ணகி சிலை எல்லாம் எடுத்ததுக்கு பிறகு தனக்கு அடி உளுந்த உடனே தான் நம்புதிரியா நம்புறதுயா தப்புங்கிறது அந்த மாதிரி புரிஞ்சுது. அதுவரை வெளியே வந்துருச்சு, ஆனா லேட். அதனுடைய விளைவுதான் அந்த அடுத்த எலெக்ஷன்ல நமக்கு வந்துச்சு. முதலமைச்சராக இருந்து தேர்தலில் தோல்வி அடைஞ்ச ரெண்டாவது ஆள் அவங்க தான், பக்தவச்சலம் ஒருத்தர், அதுக்கு அடுத்தது இந்த அம்மா. முதலமைச்சராக இருந்து ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஜெயிலுக்கு போன ஒரே ஆள் வந்து ஜெயலலிதா. இந்த புகழெல்லாம் கேரள நம்பூதிரி பேச்சை கேட்டுக்கொண்டு அது கூட தான் அது புரிஞ்சுது. ஏதோ ஒரு ஷூட்டிங்ல ஏதோ ஒரு கர்நாடகா கும்பல அவங்களை வளர்ச்சி ஏதோ. அது கங்கா கௌரின்னு ஒரு படம் பி ஆர் பந்தல் எடுத்தாரு. அதுல வந்து ஜெமினி ஹீரோ சனீஸ்வரனை பத்திய கதை. அந்த ஷூட்டிங் அங்க போயிருந்த போது திடீர்னு கன்னடக்காரன்லாம் வந்துட்டு நீ கன்னடக்காரின்னு சொல்லு. அந்த இடத்துல இந்த மாதிரி சொல்லிச்சு, நான் கன்னடக்காரி இல்லை நான் தமிழை சேர்ந்துச்சு. கொல்ற அளவுக்கு போயிட்டாங்க. கொல்ற அளவுக்கு போனபோது நல்ல காலத்துக்கு அன்னைக்கு இருந்த கர்நாடக அரசு அந்த மாதிரி காப்பாத்திருச்சு. உடனே எம்ஜிஆர் இங்கேருந்து போய் அந்த ஷூட்டிங் முடியவரும் அங்கே இருந்தார். ஓ இருந்து கூட்டிக்கிட்டு வந்துட்டார். அப்போதான் அவங்களுக்கு இருந்த உறவு தெரிய வந்து கங்கா கௌரி ஏற்படுத்தினார். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் எல்லாம் ஜெமினி எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டாங்க அதெல்லாம். அப்போ அவர் வந்து அப்பா அந்த அம்மா போல்டா சொல்லிச்சு, நீ என்ன கொன்னாலும் சரி நான் தமிழச்சி அப்படின்னு. அந்த வகையில் ஷிப்ரூவ். ஆனா அதே சமயத்துல பல தமிழர்களுக்கு விரோதமான பல விஷயங்கள் செஞ்சு, உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா அந்த ஐடி பார்க், தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது பெங்களூருக்கு போகணுங்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் முடிஞ்சு அத்தனையும் முடிஞ்சு. மதுரை வாயில் அந்த அப்பர் பிரிட்ஜ் கட்டிட்டாக்கா துறைமுகத்துக்கு போற போக்குவரத்து பெருசாச்சுன்னாக்க தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் எங்கேயோ போடுங்கிறதுக்கு அதை தடுக்கிறதுக்கு என்ன உண்டோ அத்தனை முடிச்சு. சங்கர மடத்துல என்னதான் சார் பிரச்சனை அவருக்கும் அவங்களுக்கும் வெளியில் சொல்ல முடியாது. சொல்லுங்க சார், நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. இல்ல இல்ல, அது பொருளாதாரத்தில் அடிப்படையில வந்தது. அவர் சங்கர் மடத்தினுடைய மெயின் வேலை என்னன்னாக்கா, பல அரசியல்வாதிகளுடைய கருப்பு படத்தை அவங்க வச்சிருந்ததா ஒரு தகவல். ஏன்னா சங்கர மடையான பல வருமான வரித்துறை அதிகாரிகள் பல பேர் பார்ப்பனர்கள். அவங்க அங்க அந்த பார்ப்பன மடமா இருக்கிறதுனால அங்க வந்து ரெய்டு நடத்த மாட்டாங்க. அப்படியே ரெய்டு நடத்திருந்தாலும் தகவல் சொல்லி விடுவாங்க. அதனாலதான் பல அரசியல்வாதிகள் அந்த படத்தை போட்டு வச்சிருந்தாங்க. சொல்ல போனாக்கா அத்வானி போன்றவருடைய பணம் எல்லாம் அங்கதான் இருந்ததா சொன்னாங்க. அது மாதிரி இவங்களும் போட்டு வச்சிருந்ததாகவும், அதை இவங்க ஏதோ ஒரு அவசரத்துக்கு கேட்டபோது எப்போ கொடுத்தீங்கன்னு அந்த ஓ ஜெயேந்திர சரஸ்வதி கேட்டார் அப்படின்னு ஒரு தகவல். இதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்டிங்கன்னா தெரியாது. ஆனால் அந்த அந்த வார்த்தைகள் வார்த்தைகள் மாத்திரம் கரெக்டாக சொன்னாங்க. பணம் கேட்குறாங்க, அம்மா கேட்டு அனுப்புகிறாங்கன்னு. என்ன பணம் அப்படின்னா கொடுத்து வச்ச, எப்போ கொடுத்தேள் அப்படின்னா உடனே அடுத்த செகண்ட் போலீஸ் வந்து எப்போ கொடுத்தாங்கன்னு கொஞ்சம் நேரத்தில் சொல்லணும்னு கூட்டி அதுதான் அவர் கடைசியாக பேசின வார்த்தை. எப்போ கொடுத்தேள் அதான் ஒரு கதை. அந்த காலத்தில் துப்புரிய கதை ஒன்று வந்தது. ராஜாபால் ஒரு படுவூர் துரசாமி ஐயர் எழுத கதையில் மோசம் போனேன் கோபாலா அப்படிங்கிற செத்து போனவன் சொல்லுவான். அந்த மோசம் போனேன் கோபாலன்றதான் கோபாலான்னு சொன்னாராங்கிறதான் அந்த படத்தினுடைய மெயின் இது. அந்த விளம்பரத்தில் தான் போடுவாங்க மோசம் போனேன் கோபாலா அப்படிங்கிறத போட்டு இது பண்ணுவாங்க. அது மாதிரி எப்போ கொடுத்தேள் அப்படிங்கிறது தான் சங்கர படத்தினுடைய கடைசி வார்த்தை. அதோட அது கதை முடிஞ்சது. அதுக்கான ஆதாரங்கள் கேட்டதுக்கு இதுதான் நடந்தது. வாஜ்பாய் வந்து காவிரி இதுல இது பண்ணும்போது எதிர்த்து வாக்க வெளிநடப்பு வந்துச்சு. வெளிநடப்பு பண்ணதுல எல்லாரும் பாத்தீங்கன்னா காவிரிக்காக இந்த அம்மா போராடிச்சுனா உண்மையில என்னன்னாக்கா, வாஜ்பாய் சொன்னது வந்து அவங்களுக்கு நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் நம்ம தண்ணி விடணும்னு சொன்னா தண்ணி புறா அவங்ககிட்ட தான் இருதா அப்படின்னு சொல்லும் போது இந்த அம்மா எதிர்த்து மொரட்டிக்கிட்டு கொடுக்கலன்னா என்ன பண்ணுவேன் பாருங்க, அவன் கொடுக்க முடியாது, தண்ணி விடல அவன். அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா மாண்டியாவுக்கு வந்து காவிரி தண்ணி போற மாண்டியாவுக்கு அமைச்சிட்டான். மாண்டியாவை தான் இவங்களுடைய சொந்த ஊர், ஜெயலலிதாவுடைய சொந்த ஊர். அங்கதான் அவங்களுடைய நிலங்கள் இருக்குது. தன்னுடைய நிலத்துக்கு தண்ணியை வாங்கிச்சு, தஞ்சாவூரை காய போட்டுச்சு. அதுதான் உண்மை. ரெண்டு விஷயத்துல அந்த மாதிரி தமிழருக்கு டைடல் பார்க் வரவிடாம தடுக்கிறதுக்கு எவ்வளவு உண்டா அவ்வளவு பண்ணுச்சு. பல முன்னேற்ற திட்டங்களை இங்க கொண்டு வராமல் நிறுத்தத்துக்கு ஒரு பாலம் கூட திறக்கூட இது பண்ணிச்சு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கு, அந்த கிண்டி கத்திப்பாறை பாலம் கட்டுறதுக்கு எவ்வளவு இடையூறு உண்டு அத்தனையும் இது பண்ணாங்க.
அந்த என்ஜினியர்ஸ் வந்து ஒரு மீட்டிங்கே போட்டாங்க, நாங்கெல்லாம் அட்டன் பண்ணோம். எப்படியெல்லாம் எங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க இந்த அரசாங்கம் அப்படின்னு, அவ்வளவு தொந்தரவு கொடுத்துச்சு. அந்த போரூர் பாலம் நம்ம ஆட்சியில் இருக்கிறவங்களும் கட்ட முடியுது. நம்ம ஆட்சி விட்டு போன பிறகு அதுக்கு பேருக்கு இப்போ வந்து எம்ஜிஆர் பாலம்னு படிச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன உண்டு அத்தனை முடிச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் இது அதான் பார்த்தாங்க, அந்த பஸ் ஸ்டாண்டே ஒழிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு அது இல்லவே இல்லை. அதனால இவ்வளோலாம் மன்னிச்சது சுஜாதா எழுதினாரு. இப்படியெல்லாம் பண்ணாக்கா தமிழ்நாட்டுக்கு எப்படி இங்கே ஐடி வரும்னு எழுதினாரு. சுஜாதா மேலே கோச்சிக்கிச்சு, எழுத்தாளர் சுஜாதா, நீங்கள் நடிகை சுஜாதா தான், எழுத்தாளர் சுஜாதா. ஏன்னா அவர் ஒரு ஐடி இன்ஜினியர். அந்த ரோடு அந்த அம்மா இருந்தாலும் அந்த இன்னைக்கு இருக்கிற ராஜீவ்காந்தி சாலைங்கிற ஏசிஆர் ரோடு ரோட்டில் போக முடியாது, அந்த அளவுக்கு சேதம் பண்ணி வச்சு. இதையெல்லாம் தாண்டி ஏன் இங்கே வந்தாங்கன்னா, அண்டர்சி கேபிள் போட வேண்டியது, கடலுக்கடியில் கேபிள் போட வேண்டிய கட்டாயம் அவனுங்களுக்கு வந்தபோது தான் பெங்களூர் அவங்க விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு போனாங்க. பெங்களூரில் கடல் இல்லை, இல்லாட்டிப்போனா அவங்க வந்திருக்க மாட்டாங்க. அவ்வளோ தூரத்துக்கு அது பண்ணிச்சு. இதெல்லாம் வந்து தமிழர்கள் எதிராக பண்ணுது. இது எம்ஜிஆரும் பண்ணார். லேலண்ட் வந்து இங்கே வந்து ரெண்டாவது தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி எடுத்த போது திருவனந்தபுரத்தில் கொண்டு போய் வைந்தார். ஏன் இப்படி சொல்கிறேன்னாக்கா, எங்கள் அண்ணன் வந்து தொழில் அமைச்சராங்க, ராஜாராம் அதை அங்கே வைக்க சொல்லுங்க அப்படின்னு. அவங்க டாட்டா அந்த அந்த லேலண்ட் கம்பெனி அதை முடியாது. என்னன்னாக்கா, கேரளா வந்து கம்யூனிஸ்ட், அங்கே தொழில் நடத்த முடியாதுன்ட்டான். அந்த கம்யூனிஸ்டுகளாக இருந்ததுனால தான் வங்காளத்திலையும் சரி கேரளாவிலையும் சரி தொழில் முன்னேற்றம் வராமல் போனதுக்கு காரணம் அது கம்யூனிஸ்டுகள் கையில் இருந்ததுனால எந்த முதலாளியும் அங்கே வந்து முதலீடு பண்ணுறதுக்கு தயாராக ரெண்டு பேரும் அடிபட்டாங்க, முடியாதுன்ட்டாங்க. அப்புறம்தான் ஆட்சி மாறின அப்புறம் தான் ஒசூரில் அந்த ரெண்டாவது இது வந்து கலைஞர்களை தந்தோம். சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து நன்றி சார்.